ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வங்களின் வாக்கு எண்ணிக்கை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்டார். இவருடன் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் நான்கு பேரும் எம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆறு பன்னீர்செல்வம் போட்டியிட்டனர். இதில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 73,644 வாக்குகளை கிடைத்தது. மேலும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வத்திற்கு 294 வாக்குகள், மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்திற்கு 199 வாக்குகள், ஒய்யாதேவர் பன்னீர்செல்வத்திற்கு 163 வாக்குகள், ஒச்சத்தேவர் மகன் பன்னீர்செல்வத்திற்கு 49 வாக்குகள் கிடைத்தது. ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வங்களின் வாக்கு எண்ணிக்கை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்டார். இவருடன் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் நான்கு பேரும் எம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆறு பன்னீர்செல்வம் போட்டியிட்டனர். இதில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 73,644 வாக்குகளை கிடைத்தது. மேலும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வத்திற்கு 294 வாக்குகள், மலையாண்டி மகன் பன்னீர்செல்வத்திற்கு 199 வாக்குகள், ஒய்யாதேவர் பன்னீர்செல்வத்திற்கு 163 வாக்குகள், ஒச்சத்தேவர் மகன் பன்னீர்செல்வத்திற்கு 49 வாக்குகள் கிடைத்தது.